அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உள்ளன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். கடவுளினுடைய வார்த்தை அருமருந்து, அன்றாட உணவு, இதை உண்போர் பேறு பெற்றோர். இந்த உணவை இன்றைக்கு வழங்குவதிலே நாங்களும் மகிழ்வு காண்கின்றோம். கேளுங்கள், மகிழுங்கள், இறைவனை துதியுங்கள். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை, மாசி திங்களிலே 11ஆம் நாள், பொதுக்காலத்தினுடைய 6வது வாரத்திலே வருகின்ற சனிக்கிழமையாகி இன்றைக்கு தாயாம் திருஅவை புனித போலிகார்ப் என்கின்ற இந்த தூயவரது திருநாளை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. கொடுக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய நாளுக்குரிய இறைவார்த்தை எபிரேயர் மடலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை செல்வி ஜான்சி அவர்கள் இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டு பயன்பெறுவோம். உலகம் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்று நம்பிக்கையால் புரிந்து கொள்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டதென்றும், காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையினாலேயே புரிந்து கொள்கிறோம். நம்பிக்கையினால்தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். அதனால் அவர் நேர்மையானவர் என கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்றார். அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளே சான்று பகர்ந்தார். இறந்து போன போதிலும் இந்த ஆபேல் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசி கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையினாலேயே ஏனோக்குக்கு சாவு உட்படாதபடி கடவுளால் எடுத்து கொள்ளப்பட்டார். கடவுள் அவரை எடுத்து கொண்டதால் அவர் காணாமற் போய்விட்டார். அவர் மேலே எடுத்து கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றவரானார். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்டபோது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது நம்பிக்கையினால்தான். அதன் வழியாய் அவர் உலகை கண்டித்து இறைவனுக்கு ஏற்புடையவர் என்னும் உரிமை பேறு பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி. இந்த நாடுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 145. இந்த திருப்பாடலை திருமதி பிலோஜான் அம்மாவோடு சேர்ந்து நாமும் சொல்லி இறைவனை துதிப்போம். திருப்பாடல் 145. பல்லவி. ஆண்டவரே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். 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 நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஆண்டவரே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை பொழுதுரைக்கும், வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வீதகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். ஆண்டவரே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி 9வது பிரிவு, பிரிவு 9 வார்த்தைகள் 2-13 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இந்த உலகிலே எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசின. அப்பொழுது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்லுவது என்ன என்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகிலே இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையுமே காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது, அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இந்த வார்த்தையை அப்படியே மனதிலே இருத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்று ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். அவர்கள் அவரிடம், எலியாத்தான் முதலிலே வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு அவரோ, எலியா முதலிலே வந்து எல்லாவற்றையுமே சீர்படுத்தப் போகின்றார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் மானிட மகன் பல துன்பங்கள் படவும் இகழ்ந்து தள்ளப்படவும் வேண்டுமென்று அவரை குறித்து எழுதப்பட்டுள்ளதே, அது எப்படி? ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், எலியா வந்துவிட்டார். அவர்கள் தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவரை குறித்து மறைநூலிலே எழுதியுள்ளவாறே அவை நிகழ்ந்தன என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, பேதுருவினுடைய அனுபவமானது புதிதாய் இருந்தது. மனித வாழ்விலே அவர்கள் காணாத வியப்புக்குரிய விந்தையான ஒரு நிலைப்பாடு அவர்களது அனுபவமாக இருந்தது. எனவே அச்சம் மேலிட, தாம் சொல்லுவது என்ன என்று புரியாமலேயே, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று அவர் கூறுகின்றார். அதோடு கூட அவர்கள் மேகத்திலிருந்து ஒரு சப்தத்தையும் கேட்கின்றார்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலியையும் கேட்கின்றார்கள். வெள்ளை வெளேரென ஆடை எந்த சலவைக்காரனும் வெளுக்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது. அப்பொழுது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இயேசுவோடு அவர்கள் உரையாடி கொண்டிருந்தார்கள் என்று எழுத நாம் பார்க்கின்றோம். இத்தகைய ஒரு காட்சி, குரலொளி, சூழல் இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு ரம்மியமாக இருக்கின்றது என்கின்ற அந்த மனநிலையோடு பேதுரு தாம் என்ன சொல்லுகின்றோம் என்று அறியாமலேயே அவர் சொல்லுகின்றார். ஆனால் ஆண்டவரோ மிக தெளிவாக அவர்களுக்கு போதிக்கின்றார். மனுமகன் பாடுபட வேண்டும், மனுமகன் இறந்து உயிர்த்தெழ வேண்டும். இவற்றையெல்லாம் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத நிலையில்தான் அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் 3 பேருமே, அதாவது பேதுரு, யாக்கோபு, யோவான், இவர்கள் 3 பேருக்குமே இது புதிதான ஒரு அனுபவமாக இருந்தாலும் அவர்களுக்கு அது புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரோ அப்பொழுதுதான் அவர்கள் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டார்கள்.
எனவே அந்த உயிர்ப்புக்கு பின்னர் அவர்களுடைய வாழ்வு ஒரு புதிய வாழ்வாக, பழைய நிலையிலிருந்து மாறுபட்டு ஒரு புதிய நிலையாக மாறுவதாக அவர்கள் உணர்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனும் திருமுழுக்கிலே இத்தகைய ஒரு அனுபவத்தையே அவன் பெறுகின்றான். இறைவனின் மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளப்படுவதோடு, திரு அவையினுடைய உறுப்பினராய் அங்கீகரிக்கப்படுவதோடு, ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதோடு பழைய பாவ நிலையிலிருந்து கழுவப்பட்டு புதிய மனிதனாய் மாறுகின்றான். எனவே புதிய மனிதனுக்குரிய ஆடை, புதிய மனிதனுக்குரிய நிலை, புனித மனிதனுக்குரிய அந்த நல்ல அற்புதமான நிலைப்பாடு ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற மனிதனுடைய வாழ்விலும் அமைய வேண்டும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது. ஒருவேளை நாம் குழந்தையாய் இருந்தபோது, திருமுழுக்கு பெற்ற போது இத்தகைய ஒரு உணர்வு நிலை நம்முடைய நிலையாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வளர 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 ஒவ்வொரு முறையும் அந்த திருமுழுக்கினுடைய அருளை புதுப்பித்து கொள்ள விளைகின்ற பொழுது, கரங்களிலே மெழுதிர்களை தாங்கி நாம் நின்று அந்த உயிர்ப்பு பாஸ்கா திருவிழிப்பு கொண்டாட்டத்திலே நான் விட்டுவிடுகின்றேன், நம்புகின்றேன், நம்புகின்றேன், நம்புகின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்வு புதுப்பிக்கப்பட்ட வாழ்வாக, பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்களுடைய உயிர்ப்புக்கு, ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பின்னால் இவர்கள் பெற்ற அந்த அபிஷேகத்தை நாமும் பெற்று புது வாழ்வு நாம் வாழவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை இந்த நல்ல நாளிலே நாம் உணர்ந்து கொண்டு புதிய மனிதனாய் மாறி புதிய வாழ்வுக்குரிய ஆடைகளை அணிந்திருக்கின்றோம் என்கின்ற அந்த உணர்வுகளோடு ஆவியின் செயல்பாடுகளை செய்து வாழ இந்த நாளிலே உறுதியெடுத்து கொள்ளுவோம். அன்னை மரியாளும் நமக்காக தொடர்ந்து பரிந்துரைத்து நிறைநல் அருளை பெற்றுத்தருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு பயணம் செய்வோம். இணைந்திருங்கள் நேயர்களே, கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.